இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மாமா பிளட் ரிலேஷன் வேணானு என்ன பிளட் என்ன பிளட் என்ன பிளட் உங்களுக்கு ரத்த பொரியல் போடணுமா? போட்டு 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 ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றம் வேலைக்காவல, என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடுறமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசி இல்லனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்க பண்ணலாம், ஆள்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா ஒய்யால என்ன, ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, பேத்தனமா சட்டப்படி செய்வீங்க சார். சட்டப்படி செய்வீங்களா? ஆமா. எப்ப செஞ்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன செருப்படி வாங்குறீங்க. என்ன பண்றது, அத சேர தூக்கி போடும். என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன தத்துவம் குற்றவாளியும் கொலை பண்றான், அயோக்கியம். அவன் குற்றவாளி, அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. காந்திய சுட்டும் ஒரு அயோக்கியம் கோட்சே. அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அவங்களுக்கு வக்காலத்து வாங்கல சார், அவரை தூக்கல போட்டது சரிங்க. சொல்லுங்க, அந்த அயோக்கியம் தூக்க போட்டு சரினு சொல்லுங்க. அவர் அயோக்கியம் சொல்ல மாட்டோம். காந்தியினுடைய மரணத்திற்கு காரணமானவர் கொலை குற்றவாளி கோட்ஸே, அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. காரணமானவர் தூண்டியவர் யார் தூண்டா? வேற யாரு? நான் தான். வாக்குமூலத்துல நான் சுடல, நான் வந்து குற்றவாளி இல்ல அப்படி சொல்லல. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியும்? கையுங்கிற மாட்ட பிறகு சொல்ல முடியுமா? முதல்ல காந்திய சுட்டோம்னு குஜராத்ல சொன்னீங்க, குஜராத்ல ஆட்சியை பிடிச்சோம். இப்ப தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கீங்க, நிச்சயமா தமிழ்நாட்டுல கல்லால கண்ட கண்ட இடத்துல அடிப்பாங்க. இதெல்லாம் அழகுன்றது கேவலமானது. உலகத்துல மக்களுடைய நன்மதிப்பு பெறுங்க, நல்ல ஜனநாயக நாடுங்க, மக்களுடைய மதச்சார்பின்மை நாடுங்க. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். ஜனநாயக அடிப்படையில மக்களுடைய உரிமைகளை உணர்வுகளை மதிக்கணும், அப்படி செயல்படுறதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சி. மக்களுடைய ஆட்சி அப்படி நடக்குது. விவசாய போராட்டத்துல 1000 பேர் செத்தான், அதுக்கப்புறம் திருப்பி வாங்குறீங்க. எதை பண்ணாலும் பல பேர் சாவடிக்கிறீங்க. இந்த மாதிரி அரசாங்கம் இருக்கா? அரசாங்கம் மக்களுக்காக தான், ஆனா மக்களை சாவடிச்சு ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா இது கேவலம் இல்ல. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. நாங்க மக்களின் மனதை வென்றவர்கள். இத போய் வெளியில சொல்லிடாத, தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையில இத வந்து நீங்க தடை செய்ய முடியாது. தடை செய்ய செய்யத்தான் ஆர்எஸ்எஸ் மேலும் மேலும் வளரும். என்ன சிரிப்பு ராஸ்கல்.
என்ன சின்ன புலத்தனமா இருக்கு? அதுதான் வரலாறு, தமிழகம் சங்கிகளின் பூமி. இதெல்லாம் வெள்ள போய் சொல்லு சிரிப்பாங்கோ. அர்ஜுன் சம்ப சங்கி மகிழ்ச்சி. இந்துத்துவவாதிகளுக்கு திராணி இருந்தால் தனியா நின்று பாக்குங்க. திமுக பத்தி பேசுறீங்களே, பாஜக இத பத்தி பேசுறதுக்கு உண்மையாவே அருகது இருக்கா? மூளை இல்ல உனக்கு சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது, மூளை குடுக்கிற நேரம் இதான போயிடு. கண்ணாமலை யாரு, அந்த கட்சி கஷ்டப்பட்டாரா இல்ல பாடுபட்டாரா இல்ல போராடினாரா? நாலு பேரை வெட்டினாரா? தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. புஷ்பு யாரு, காங்கிரஸ் இருந்து வந்தவங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க. சரவணன் யாரு, டாக்டர், திமுக இருந்து சீட்டு கொடுத்தீங்க. உங்க கூட இருக்கிறவங்க யாரு, நடிகருங்க நடிகைங்க, ஒரு கிலுகிலுப்பா இருக்கு எல்லாமே. தெரியாத மாதிரி கேப்பிய. முக்தருடைய இந்த விமர்சனத்தை இப்படியே வச்சுக்கிறேன் நானு. 2024 தேர்தலுக்கு பிறகு பாப்போம். கொடுத்து கொடுத்து வாங்குனது பத்தாதா, இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் பாக்குறீங்களா, ஆட்சி கலைப்போம், வெளியில இருக்கோம், மோடிட்டு சொல்லுவோம், அமித்ஷா சொல்லுவோம். இது கேவலமா இல்ல, இது அசிங்கம் இல்ல? அதான் சில்ற பையனே, சில்ற பையனா தான் கேட்டான். ஒரு கட்சி தலைவர் தன்னோட கட்சி கொள்கை சித்தாந்தத்தை வச்சு எதிர்க்கிறது சொல்லுமே தவிர, நாங்க டெல்லியில இருக்கோம், ஆளுநரை பாக்குறோம், அவரை பாக்குறோம், இவரை பாக்குறோம், இதுக்கு இதுக்கு அண்ணாமலை அடிச்சா அசிங்கப்படுத்துறீங்களா? முன்னாள் தலைவர்கள் இவங்க அப்படி பேசுவாங்களா? அண்ணாமலை பேசுவார், என்ன அரசியல் தெரியல? அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்குடா. அரசியல் தெரிஞ்சு பேசுவாரா? அண்ணாமலை இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு பெற்று வருகிறார். யாராவரா அண்ணாமலை? திமுக எதிரான கருத்துக்கள் அர்ஜுன் சம்பத் சொல்றாரு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அர்ஜுன் சம்பத் திராணி இருக்கு, அந்த உணர்வு இருக்கு, எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா அண்ணாமலை இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க அண்ணாமலை தொடர்பான உங்களுடைய கேள்விகளை முன் வச்சிருக்கு. கேள்விகள்ல நடக்கிறது கூத்த சொல்றேன். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. என்னுடைய கருத்து, அண்ணாமலை ஒரு நம்பிக்கையான தலைமை. யாருக்கு? தமிழக மக்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி. கொடுமையோ, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இந்துக்கள் உயிரா மதிக்கக்கூடிய ராமரை போயிட்டு அண்ணாமலை ஒப்பிடுறாங்க, இதெல்லாம் கேவலமா இல்ல? அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. கேட்டா இந்து மக்கள் கட்சி அண்ணாமலை, இந்து மக்கள் வழங்கக்கூடிய ராமர் அண்ணாமலை ஒண்ணா எங்கன்னா சேருமா? ராமர் படத்துல அண்ணாமலை படம் வச்சு போடுறத நாமளே எதிர்ப்போம். எங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை விளம்பரம் பண்றதுக்கு 1000 வழி இருக்குங்க, பண்ணிட்டு போங்க. இந்துக்கள் மதிக்கக்கூடிய கடவுளை போயிட்டு அந்த தலையை எடுத்துட்டு அண்ணாமலை தலையை வச்சுட்டு இவர் ராமர் சொல்றது அசிங்கமா இல்ல? வெக்க கேடு இல்ல? இதெல்லாம் அண்ணாமலை பாத்துட்டு அமையல இங்க போற போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. அண்ணாமலை போயிட்டு கருப்பு எம்ஜாராம், என்னத்த கொடுமை பாருங்க. ஒரு விளம்பரம் மண்டல மட்டும் சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.